ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் அன்பு தோழி ராஜி. இது வந்து நவமூலிகையகத்துக்கான அப்டேட். உங்களுக்கு தெரியும், 26ஆம் தேதி வந்து பஞ்சமி வருது, 25ஆம் தேதி ராத்திரி 7 மணியோட பெயர்கள் கொடுக்கறதுக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது. ஸோ இன்னொரு 3 டேஸ் தான் டைம் இருக்குது, அதற்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும். மெசேஜுக்கு ரிப்ளை வரல அப்படின்னு நீங்கள் யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம். ஒரு ஒரு மெசேஜாக நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கனால தான் கொஞ்சம் ரிப்ளை பண்ணுறக்கு லேட் ஆகுது. எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்ணிடுவேன். அதுபோல் நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறவங்க நான் ஒரு ஒரு வாட்டியும் சொல்கிறேன், மறக்காமல் நீங்கள் எந்த லொக்கேஷன்லேருந்து, ஐ மீன் எந்த ஊர்லேருந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்களோ அந்த ஊர் பேர் கம்பல்சரி மெசேஜ் பண்ணுங்கள். ஏன்னா சிலர் வந்து அது போடுறதில் திரும்பி திரும்பி கேட்குற மாதிரி இருக்குது, அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று தான் அந்த ஊர் பேருங்கிறது. ராசி நட்சத்திரம் இல்லாட்டியும் பரவாயில்ல, ஊர் பேர் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க, சரிங்களா? நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு இதை பற்றிய இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது தெளிவாக புரியும். புதுசாக வரவங்களுக்கு, புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக புரியாது. ஸோ நீங்கள் பழைய வீடியோக்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி நம்ம நிறையா கொடுத்துருக்கோம், அதெல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பல பேரோட அனுபவங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் கேட்டிங்கனாலே ஒரு தெளிவான ஒரு ஐடியாவுக்கு நீங்கள் வர முடியும். ஸோ என்ன ஏதுங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, தேவைப்படும் பட்சத்தில் நீங்களும் பெயர்கள் கொடுக்கலாம், சரிங்களா? இன்றைக்கி வந்து ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு, இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்குங்கிறத நம்புகிறேன். ஏன்னா இது பல பேரும் கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம். வராகி அன்னைக்கிட்ட இப்படி ஒரு வேண்டுதல் வச்சா இந்த மாதிரியான ஒரு மேஜிக் நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு வகையில் அது உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். அது என்ன அந்த மேஜிக் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ சகோதரி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு அந்த விஷயத்துக்குள்ளே போயிடலாம். ராஜிக்கா வணக்கம்க்கா. போன ஆட்டிக்கு முந்திரம் ஆட்டி வந்து நான் வந்து ஸ்கூல் ஃபீஸுக்காண்டே பசங்களுக்கு லோன் அப்ளை பண்ணியிருந்தேன். அது வந்து எனக்கு 80,000 ரூபாய் லோன் கிடச்சிதுக்காக்கா. இப்போ இன்னொரு லோன்லேருந்து எனக்கு வந்து அப்ளை ஓகே ஆயிருக்குன்னு சொல்லி இப்போ கால் பண்ணுறாங்க. எனக்கு அதுவும் கன்ஃபார்மாக வந்துருச்சுன்னா இந்த பேங்கில் இருக்க நகையெல்லாம் மூட்டி எடுக்கணும் அக்கா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அக்கா. பசங்களுக்கு ஃபீஸ் கட்டி முடிச்சு மீதி என் கையில் வந்து 30,000 இருக்குதாக்கா. ரொம்ப 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 தேங்க்ஸ் அக்கா. நன்றி சகோதரி, ரொம்பவுமே மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. இந்த பொண்ணு வந்துட்டு அவங்களோட பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிறக்காக வேண்டி ஒரு சின்ன லோன் அப்ளை பண்ணியிருக்காங்க. அது நல்லபடியாக கிடைக்கணும் அப்படிங்கிறக்காக தான் பெயர்கள் கொடுத்துருந்தாங்க. அது நல்லபடியாக நடந்துருச்சு. இப்போ இன்னொரு விஷயமும் நடக்கணுன்றக்காக வேண்டி அவங்க கேட்டிருக்காங்க. நீங்கள் கேட்ட எல்லா விஷயமும் உங்களுக்கு கிடைக்கணுன்றக்காக வேண்டி நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம். எல்லோரும் அந்த பொண்ணுக்காக வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, சரிங்களா? அது மாதிரி இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, நம்ம மிராக்கில் வந்துட்டு இது வந்துட்டு நம்மளோட சகோதரி ஒருத்தங்க வீட்டில் தீபாவளியில் வராகி அன்னையோட முகம் வந்து தெரிஞ்சிருக்குன்னு அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்க்கும்போதே உங்களுக்கு சின்னதாக ஒரு உருவம் அந்த தீப ஒளிக்குள்ளே உட்கார்ந்துருக்க மாதிரி வந்து உங்களுக்கு தெரியும். நல்லா உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன், அதை பாருங்கள். அப்படியே வராகியானையோட முகம் அந்த தீப ஒளிக்குள்ளே எக்ஸாக்டாக வந்து தெரிஞ்சிருக்குங்க. எனக்கு பார்க்கும்போது நல்லாவே தெரியுது. உங்களுக்கும் இந்த வராகியானையோட முகம் வந்து தெரிஞ்சிருக்கா, எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு கண்டிப்பாக லைக் பண்ணி சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ நம்ம சொல்ல போகிற இந்த தகவல் வந்துட்டு யாருக்கெல்லாம் வந்து பயனுள்ள வகையில் இருக்கும், யாரெல்லாம் இதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிடுறேன். இது வந்துட்டு நம்ம வஜ்ர வராகி அன்னையை நினச்சி செய்ய போகிற ஒரு விஷயம். இதை பர்டிகுலராக சனிக்கிழமை சனிக்கிழமை மட்டும்தான் செய்யணும், சரிங்களா? அப்படி நீங்கள் சனிக்கிழமை செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சனிக்கிழமை ராத்திரி 9 மணிக்கு மேலே தான் இந்த பரிகாரமே நீங்கள் செய்ய ஸ்டார்ட் பண்ணணும். ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது, சிம்பிளான விஷயந்தான். பட் இது யார் பண்ணணும்னா, நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை தொலைச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, ஏதாவது உங்கள் நகையோ பணமோ தொலைஞ்சு போயிருக்கும், அந்த தொலைச்ச பொருள் வந்து திருப்பி கிடைக்கணும் அப்படிங்கிறக்காக வேண்டி நீங்கள் இதை வந்து விஷயத்தை வந்து கேட்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இழந்த பணம், அதாவது யாராவது உங்களை ஏமாற்றி வாங்கிட்டாங்க, அநியாயமாக போயிடுச்சு என் பணம், அப்படியே சாப்பிடாமல் தின்னும் திங்காமல் என் பணம் வந்து இப்படி போயிடுச்சுன்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி நீங்கள் உழைச்சி சம்பாரித்த அந்த பணம் வந்துட்டு அநியாயமாக யாராவது பிடுங்கிட்டாங்க, அநியாயமாக அந்த பணம் போயிடுச்சு, கஷ்டப்பட்டு உருவாக்கின பொருள் என்னை விட்டு போயிடுச்சு, இப்படி நீங்கள் இழந்த பொருட்களை எல்லாம் வந்துட்டு மீட்டெடுக்க முடியும், சரிங்களா? அது வந்துட்டு சம்மந்தப்பட்டவங்களே உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை வந்து உருவாக்கும். அதுக்காக வேண்டி தான் இந்த வழிபாடு வந்து நம்ம பண்ணுறது. இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் வீட்டில் வராகி அன்னையோட சிலையோ அல்லது நீங்கள் ஃபோட்டோவோ எது வச்சுருந்தாலும் ஓகே, இல்லாதவங்களாக இருந்தாலும் தீப வழிபாடு பண்ணுங்கள், சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணணும்னா, ராத்திரி 9 மணிக்கு மேலே, நான் சொன்னேன் இல்லைங்களா, சனிக்கிழமை சனிக்கிழமை தான் இதை செய்யணும். அப்படி நீங்கள் சனிக்கிழமை செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ராத்திரி 9 மணிக்கு மேலே தான் செய்யணும். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களுக்கு யாராவது பணம் கொடுத்து அந்த பணம் ரீதியாக ஏமாற்றிட்டாங்க,
இந்த பொண்ணுக்கிட்ட நான் பணம் கொடுத்தேன், இந்த பொண்ணு என்ன பணம் விஷயமா ஏமாத்திருச்சு, என்னோடய நகை வந்து இவங்க எடுத்துட்டாங்க, திருடிட்டாங்க, களவு போயிடுச்சு, இந்த மாதிரியான விஷயமெல்லாம் இருக்கும் இல்லையா. இதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு வெள்ளை பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க. அந்த வெள்ளை பேப்பரில் கருப்பு இன்கால சரிங்களா, கருப்பு பெண்ணால் நீங்கள் அந்த சம்மந்தப்பட்டவங்களோட பெயரை வந்து எழுதிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது சுகந்தின்னு யாராவது ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா, சுகந்தி இந்த பொண்ணு வந்து எங்கிட்ட வந்து 10,000 ரூபாய் வந்து ஏமாற்றி எடுத்துட்டு, அந்த பொண்ணே கொண்டாந்து அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும். அந்த 10,000 ரூபாய் அமௌண்ட்டையும் நீங்கள் நம்பர்ஸில் எழுதணும். 10,000 அப்படிங்கிறத நீங்கள் நம்பரில் எழுதணும். நான் உங்களுக்கு பிக்சரில் இமேஜ் காமிக்கிறேன், அந்த மாதிரி வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு காமிச்சிருக்கேன். இப்படி வந்து நீங்கள் எழுதிக்கோங்க, சுகந்தி வந்து 10,000 ரூபாய் எங்கிட்ட வந்து எடுத்த பொருளை திருப்பி கொடுத்துடணும். இந்த மாதிரி 2-3 பேர் உங்களை ஏமாத்திருக்காங்கன்னா, அந்த 2-3 பேரையுமே வந்து நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணலாம். தாராளமாக நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். இப்படி மென்ஷன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அப்படி அந்த பணமோ நகையோ எனக்கு திரும்ப வந்துருச்சுன்னா, நான் அதுலேருந்து உனக்கு நான் ஏதாவது என்னால் முடிஞ்சது செய்கிறேன், ஒரு காணிக்கையை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு முன்கூட்டியே ஒரு 10 ரூபாயை எடுத்து நீங்கள் இதை எடுத்து வராகி அன்னையோட வயிற்றில் கட்டி விடுங்க. ஒரு பேப்பரில் எழுதி அந்த பேப்பருக்குள்ளே ஒரு 10 ரூபாயாச்சு வைங்க, உங்கள் கையில் இருக்க காசை வந்து வைங்க. வச்சு அதை மடித்து ஒரு நூல் போட்டு அப்படியே அம்மா வயிற்றில் கட்டுற மாதிரி கட்டி விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா வராகி அன்னையோட விக்கிரகத்துக்கு கீழே வைக்கலாம். அப்படி வைக்கலாம். நீங்கள் விக்கிரகம் ஃபோட்டோ ரெண்டுமே இல்லாதவங்க வஜ்ர வராகி அப்படின்னு அன்னையோட பேரை எழுதி, ஏன்னா இதை வஜ்ர வராகியை நினச்சி நம்ம செய்ய போகிறோம். இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வஜ்ர வராகி அன்னை ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. திருட்டு போன நகை, திருட்டு போன பணம், நீங்கள் இழந்த பொருள் நகை எல்லாமே திருப்பி உங்ககிட்ட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து நிறைய ஏற்படுத்தி கொடுப்பாங்க இந்த வஜ்ர வராகி. அதனால் அவங்கள நினச்சதை அதை நம்ம செய்ய போகிறோம். நீங்கள் அப்படி வந்து தீப ஒளியில் வழிபாடு பண்ண போகிறீங்க அப்படின்னா, வஜ்ர வராகியோட பேரை எழுதிக்கோங்க அந்த பேப்பரில். எழுதிட்டு இந்த மாதிரி சம்மந்தப்பட்டவங்க அந்த டீட்டெயில்ஸ்லாம் எழுதி ஒரு 10 ரூபாயை நீங்கள் வச்சு அந்த தீபத்து பக்கத்தில் வச்சுருங்க. ஒரு டப்பாவில் போட்டாச்சு வச்சுருங்க, இல்லைனா ஏதாவது ஒரு அது நகராத மாதிரி, அந்த பேப்பர் எங்கேயும் நகராத மாதிரி ஒரு இதில் போட்டு வச்சுருங்க. இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பேப்பரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் எக்ஸாம்பிளுக்கு எழுதி காமிச்சிருக்கேன். என்னென்னா, சுகந்தி அப்படிங்கிற பொண்ணு பேர் போட்டு 10 பவுன் நகை திருப்பி தர வேண்டும்னு எழுதியிருக்கேன். கீழே அனிதா அப்படிங்கிற பேர் போட்டு 10,000 ரூபாய் எடுத்து சென்றதை திருப்பி தர வேண்டும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் விஷயம் இருக்கோ அதை நீங்கள் எழுதிக்கோங்க. கீழேயே இந்த மந்திரம் ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம். இந்த மந்திரம் தான் நீங்கள் செய்ய போகிற விஷயத்துக்கு பலம் சேர்க்கும் அதிகமாக. அதனால் இந்த மந்திரத்தை வந்துட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ருத்ரதேகி அகம் தேகி பவ தேகி. இந்த மந்திரத்தை வந்துட்டு ஒரே ஒரு தடவை அந்த பேப்பரில் நீங்கள் எழுதி வச்சுட்டா போதும். அந்த பேப்பர் மேலே ஒரு 10 ரூபாயை வச்சு அந்த பேப்பரை அப்படியே மடித்து ஒரு மஞ்சள் நூல் போட்டு அப்படியே நீங்கள் அப்படியே அம்மா மேலே வந்து கட்டி விட்டுருங்க. ஃபோட்டோ வந்துச்சுருங்க, அப்படியே சும்மா ஒரு மாலையாட்டை ஒரு தடவை எழுதி அதை கட்டி விட்டுருங்க சரிங்களா. தீபம் வச்சுருந்தீங்கன்னா அதை எப்படி செய்யணுங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இவ்வளோதான் இந்த மெத்தடு. இந்த மந்திரத்தை முடிஞ்சால் 108 முறை சொல்லுங்கள். இந்த முறையை செஞ்சு முடிச்சுட்டு 108 முறை சொல்லுங்கள். ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. உங்களை யாருமே ஒரு சின்ன ஒரு 10 பைசா கூட உங்களை ஏமாற்ற முடியாது. அப்படி யாராவது ஏமாற்றணும்னு நினச்சாலுமே அவங்களே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி இது செய்யும். அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயந்தான். அதனால் இந்த மந்திரத்தை வந்துட்டு நல்லா நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போயாவது உங்களுக்கு அந்த சூழ்நிலை வந்துச்சுனாலும் கூட இது உங்களுக்கு கை கொடுக்கும். அதற்காக தான் இந்த பதிவு வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இவ்வளோதாங்க இந்த முறை. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரே தடவையிலே உங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துரும். அதாவது இந்த சனிக்கிழமை நீங்கள் செஞ்சு வைக்கிறீங்கன்னா, அடுத்த சனிக்கிழமைக்குள்ளேயே நீங்கள் அது தொலைஞ்சு போன பொருளாகட்டும் இல்லை பணமாகட்டும், அதுக்கான ஆன்சர் வந்து உங்களை தேடி வர அளவுக்கு ஒரு ஃபீட்பேக் வந்து இதில் கிடச்சிரும். அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயந்தான். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த முறையை நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா, அன்னைக்கு முழுவதும் நான்வெஜ் நீங்கள் சாப்பிடக்கூடாது. அடுத்த நாள் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அன்னைக்கு இந்த முறை செய்கிற அன்னைக்கு ஃபுல்லாகவே நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. ஒரு முட்டை கூட சாப்பிடக்கூடாதுங்க. இதெல்லாம் விஷயம் இருக்குது. பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் இந்த முறையை நீங்கள் செய்யாதீங்க. இப்படி எழுதி வச்சுருங்க. இது உங்களுக்கு வந்து அந்த களவு போன பொருள் வந்து உங்களுக்கு திருப்பி கிடச்சதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா, அந்த 10 ரூபாயை எடுத்துகிட்டு போய் வராகி அம்மனோட கோவில் உண்டியலில் போட்டுருங்க. பொருள் உங்களுக்கு திருப்பி கிடச்சதுக்கு அப்புறம் உங்களாலான ஏதாவது ஒரு அமௌண்ட்டு, அது பணமாக இருந்துச்சுன்னா அதுலேருந்து ஏதாவது ஒரு அமௌண்ட்டை கொண்டு அந்த உண்டியலில் போட்டுருங்க. நகையாக இருந்தாலும் ஒரு சின்ன காணிக்கையாச்சும் கொண்டு போய் உண்டியலில் போட்டுருங்க. இது அந்த பொருள் கிடச்சதுக்கு அப்புறமும் நீங்கள் மறுபடியும் செய்யணும். முன்னாடியும் ஒரு 10 ரூபாயாச்சும் எடுத்து வைக்கணும். ஸோ இது வந்து மறந்துடாதீங்க. அந்த பிளாக் கலரில் அந்த சம்மந்தப்பட்டவங்க பேரெல்லாம் எழுதி வச்சுருப்பீங்க இல்லையா, அதெல்லாம் வந்து கால்படாத இடத்துல தூர போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா அந்த பேப்பரை வந்து எரிச்சிருங்க.
இந்த ரெண்டு மெத்தட் இருக்குது. ஸோ இப்படி வந்து நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இது வந்துட்டு பல பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சில சகோதரிகள் வந்து எங்கிட்ட கேட்டிருக்கீங்க, சிஸ்டர் நகை வந்து தொலைஞ்சு போச்சு, எனக்கு சில பேர் மேலே டவுட் இருக்குது, அவங்க தான் எடுத்துருப்பாங்களான்னு எனக்கு இது டவுட்டாக இருக்குது, ஆனால் கேட்க சங்கடமாக இருக்குது, ஏன்னா அது ரிலேட்டிவாக போயிட்டாங்க, ஏதாவது ஒரு கஷ்டமாயிடுமோ அப்படிங்கிறனால நான் அதை கேட்குறது கூட இல்லை. அது மாதிரி நிறைய பணம் இழந்தவங்க இதெல்லாம் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ இப்படி இருக்கிறவங்க அந்த மாதிரிலாம் டவுட் உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி பேப்பரில் எழுதி வைங்க. கன்ஃபார்மாக தெரியுனாலும் பேர் எழுதி வைங்க. டவுட்டாக இருந்துச்சுனாலும் நீங்கள் எழுதி வைக்கலாம். சப்போஸ் அவங்க எடுத்திருந்தாங்கன்னா அவங்களே உங்ககிட்ட கொண்டாந்து கொடுத்துருவாங்க. இதனால் சம்மந்தப்பட்டவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே வராது. உங்களுக்கு நினச்ச விஷயம் நடந்துடும். அதுக்கப்புறம் அந்த பேப்பரை வந்து எரிச்சிருங்க. இவ்வளோதாங்க இந்த விஷயம். ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குங்கிறது நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நான் காத்துகிட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தொழில் ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.